இஸ்ரேல் சவுதி அமைச்சர்கள் சந்திப்பு, இணைந்து செயல்படுவது குறித்து பேச்சு. இஸ்ரேல் பொருளாதாரத்துறை அமைச்சர் நிர்பர்கட், சவுதி வர்த்தகத்துறை அமைச்சர் மஜித் பின் அப்துல்லா ஆகியோர் ஐக்கிய அரபு அமீரகம் நாட்டின் அபுதாபி நகரில் சந்தித்து துறை ரீதியாக இணைந்து செயல்படுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக ராய்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமைதியை விரும்பும் நாடுகளுடன் இணைந்து செயல்படுவதில் நாங்கள் ஆர்வமாக இருக்கின்றோம், எங்களோடு இணைந்து சவுதி அரேபியாவும் வரலாறு படைக்கட்டும் என இஸ்ரேல் அமைச்சர் நிர்பர்கட் இந்த சந்திப்பு குறித்து தெரிவித்ததாக இஸ்ரேலின் சேனல் 12 என்ற ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த மாதம் சவுதி வெளியுறவுத்துறை அளித்த அறிக்கையில் 1967 எல்லையுடன் கிழக்கு ஜெருசலத்தை தலைநகராக கொண்ட தனி பாலஸ்தீன நாடு உருவாக அனுமதித்தால் மட்டுமே இஸ்ரேலுடன் உறவுகளை இயல்பாக்குவோம் என கூறியிருந்தது. இதனிடையே பாலஸ்தீனியர்களையும் அமைதியை விரும்பும் உலக மக்களையும் கொந்தளிக்க செய்யும் விதமாக சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணையை எதிர்கொண்டு வரும் இஸ்ரேல் அமைச்சருடன் சவுதி அமைச்சர் பேச்சு நடத்தியுள்ளார். பாலஸ்தீன போரில் ஏமன், லெபனான், ஈரான், துருக்கி, கத்தார் உள்ளிட்ட நாடுகள் கடுமையான முடிவுகளை எடுத்துள்ள நிலையில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற மன்னராட்சி நாடுகள் தொடர்ந்து இஸ்ரேல் அமெரிக்காவுடன் மென்மையான போக்கை கடைபிடித்து வருவது குறிப்பிடத்தக்கது.